हेलो फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இட்லி தோசைக்கு நல்ல ஒரு டேஸ்டியான டிபன் சாம்பார் தான் செய்ய போறோம் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் அதுவும் இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா நம்ம செய்ய போறோம் அதனால கண்டிப்பா வீட்ல இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு சொல்வாங்க ஏன்னா எப்பவே ஒரே மாதிரி நம்ம சாம்பார் சட்னி அதெல்லாம் செய்யிறதுக்கு பதிலா கொஞ்சம் அப்பப்ப இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் உங்களுக்கு நல்ல பாராட்டு கிடைக்கும் வாங்க இப்போ டிபன் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு அந்த குக்கர்ல தக்காளி வந்து சேர்த்துக்க போறேன் கொஞ்சம் நல்ல பெருசு பெருசா இருக்கிற மாதிரி அஞ்சு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அந்த தக்காளியை சேர்த்துக்கிறேன் ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சும்மா ஒண்ணும் பாதியமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க போதும் ஒரு 10ல இருந்து 12 பல் பூண்டு இருக்கும் அதையும் சேர்த்துக்கிறேன் மூணு பச்சை மிளகாய் துவரம்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த துவரம்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணாம்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம் இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டால் போதும் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் குக்கர் விசில் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குறைஞ்சி வந்துருச்சு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் மூணு விசில் தான் விட்டோம் ஆனால் துவரம்பருப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ தண்ணி இல்லாமல் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட நான் தக்காளி பருப்பெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி வடிகட்டி எடுத்துட்டேன் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காம நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை அப்படியே வச்சுடுங்க நம்ம சமைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் பாத்திரம் நல்லா சூடு இருந்ததும் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா அரை ஸ்பூன் சீரகம் ஒரு 10ல் இருந்து 15 வெந்தயம் சேர்த்துக்கிறேன் குண்டு மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கிறேன் மிளகாய் இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் நீட்டு வர மிளகாவை கூட ரெண்டாக கிள்ளி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான் ஏற்கனவே நம்ம வெங்காயத்தை வேக வச்சு அரைச்சி வர எடுத்து வச்சுருக்கோம் அதனால் இப்போ சேர்க்கணும்னு இல்லை கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ஒரு 6-7 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ரொம்ப வேணாம் சின்ன வெங்காயம் வதங்க வேணாம் ஒரு நிமிஷம் வதங்கினா போதும் இப்போ ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்கின சாம்பார் தூளாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடியாக கூட இருக்கட்டும் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே பச்சை மிளகாய் 3 வேற சேர்த்துருக்கோம் அதனால் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன் லைட்டாக எல்லாத்தையும் கலந்து கொடுத்துக்கலாம் எண்ணெயிலேயே மசாலாம் தீயக்கூடாது அதனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சாம்பார் பொடியெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை சேர்த்துக்கலாம் வேக வச்சா எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த விழுதை சேர்த்துடுறேன் இந்த வேக வச்ச தண்ணீருக்கு பார்த்தீங்களா அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன் சாம்பார் உங்களுக்கு இப்போ எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்றது போல் தண்ணி சேர்த்துக்கோங்க சுடு தண்ணி சேர்த்திங்கன்னா இன்னும் சீக்கிரமாக குக் ஆகிடும் இல்லை நார்மல் தண்ணியே நீங்கள் சேர்த்தாலும் ஓகே இன்னும் நல்லா கொதிக்கணும் வேறு டைம் கொஞ்சம் அதிகமாகும் அதனால் நான் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கிறேன் கொதிக்க கொதிக்க கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக வரும் அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கு தானே நம்ம பண்ணுறோம் இப்போ இந்த டிஃபன் சாம்பார் அதனால் ரொம்ப கெட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா தண்ணியாக இருந்தாலே இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் தீ ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம் 5 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் குறைஞ்சது ஒரு 10ல் இருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகணும் நல்லா கொதிச்சு வரணும் அப்போ தான் சாம்பார் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நான் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா கொதிச்சா தான் சாம்பார் நல்லா மணமாக வரும் கொதிக்கலைன்னா பச்சை மணமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கடைசியாக இது கூட பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் சூப்பராக இட்லி தோசைக்கு சாம்பார் வந்து ரெடி பண்ணியாச்சு
எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசைக்கு வந்து சட்னி சாம்பார் வந்து செய்யாம கொஞ்சம் வித்தியாசமா இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய வீட்ல டிபன் சாம்பார் செஞ்சு பாருங்க. எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த சாம்பார். ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கண்டிப்பாக நாலஞ்சு இட்லி சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த சாம்பார். நீங்களும் உங்களுடைய வீட்டில் இட்லி தோசைக்கு இந்த சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.